Hello viewers, welcome to Superbrain. Page number 88 la irukku, try this problem paakalam. Expand using appropriate identities. Appropriate identities use panni idha vandu expand panna solirukanga. Ipo inga pathina 3p plus 2q the whole square kuduthirukanga. First vandu idu endha formula ku vandu match aagudha abindrada nama kandupidikanum. Ipo inga pathina idu a plus b the whole square indha formula ku idu match aagudhu. So andha formula va modhalla nama edikalam. A plus b the whole square equal to a square plus 2ab plus b square in the identity ki the match aakaradunala idha use panni dhaan idha nama expand panna porom. So first a irukkira edathila inga enna irukku appdin pathina 3p irukku, adhe mari b irukkira edathila namakku inga enna irukku na 2q irukku. Okay, idhila eduthu vandha nama substitute pannikalam. So a na 3p plus b na 2q the whole square போடும்போது நமக்கு a ஸ்கொயர் இருக்கா, a ஸ்கொயர்னா நமக்கு என்ன ஏன்றது வந்து 3p இல்லையா, அப்ப 3p போட்டு அதுக்கு ஹோல் ஸ்கொயர் போடணும். வெறும் அந்த பிராக்கெட் போடாம நீங்க ஸ்கொயர் போட்டீங்கன்னா அது p க்கு மட்டும் தான் அந்த ஸ்கொயர் இருக்க மாதிரி அர்த்தம். அதனால பிராக்கெட் போட்டு தான் நீங்க வந்து ஸ்கொயர் போடணும். பிளஸ் 2ab, இப்ப 2 போட்டுக்கலாம். ஏன்றது என்ன நமக்கு இங்க 3p, அப்புறம் இங்க b இருக்கா, b உடைய வேல்யூ என்ன 2q plus b square, அப்ப b என்ன 2 cube போட்டு the whole square போடணும். அந்த மாதிரி bracket போட்டு தான் போடணும், இல்லைன்னா அது q க்கு மட்டும் அந்த ஸ்கொயர் இருக்க மாதிரி ஆகிடும். ஓகே, இப்போ பாருங்கள் இந்த ஸ்கொயரை இதுக்கும் இதுக்கும் ரெண்டுத்துக்கும் போட போகிறோம். ஸோ 3க்கு ஃபஸ்ட்டு ஸ்கொயர் போட்டால் 3 × 3 வந்து 9 ஆகும். பிக்கு ஸ்கொயர் போட்டால் பி ஸ்கொயர் வந்துடும். ப்ளஸ் இப்போ இது எல்லாமே இந்த நம்பர்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து மல்டிப்ளேயில் இருக்குது. ஓகே, ஸோ 2 × 3 = 6, 6 × 2 = 12. அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது, வேரியபிள் பி இருக்குது, இங்கே என்ன வேரியபிள் இருக்குது, கியூ இருக்குது. ப்ளஸ் அதே மாதிரி இந்த ஸ்கொயரை வந்து ஃபஸ்ட்டு இந்த 2க்கு போடுறோம். 2க்கு ஸ்கொயர் போட்டால் நமக்கு 2 × 2 = 4 கிடைக்கும். கியூக்கு ஸ்கொயர் போடுறோம், அப்போ கியூ ஸ்கொயர்னு கிடச்சிரும். ஸோ அவ்வளோதான் இந்த சம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 105 த ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது இந்த எந்த ஐடென்டிட்டிக்கு மேட்ச் ஆகுது அப்படின்றத பார்க்கணும். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும். இந்த 105 அப்படின்றத வந்து ஏதாவது பக்கத்தில் இருக்க ரவுண்ட் நம்பருக்கு ப்ளஸ் பண்ணியோ இல்லை சப் பண்ணியோ இந்த நம்பர் வர மாதிரி நம்ம பார்க்கணும். ஸோ இது பக்கத்தில் இருக்க ரவுண்ட் நம்பர் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு 100 தான் இது பக்கத்தில் இருக்குது. ஸோ 100 கூட 5 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 105 கிடைக்கும் இல்லையா. அப்போ இது எப்படி எழுதலாம், 100 + 5 அப்படின்னு எழுதிக்கலாம். 100 × 5 பதிலாக 100 + 5 எழுதிக்கலாம். அப்புறம் அதுக்கு ஹோல் ஸ்கொயர் இருக்கு. இப்போ எழுதுனதுக்கு அப்புறமா இது எந்த ஐடென்டிட்டிக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவுக்கு மேட்ச் ஆகுது இல்லையா. ஸோ அந்த ஃபார்முலாவே நம்ம இங்கே எழுதிக்கலாம். இப்போ ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர் நமக்கு வரும். ஸோ இதில் ஏ இருக்கிற இடத்துல நமக்கு இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 100 இருக்கு. அதே மாதிரி பி இருக்கிற இடத்துல நமக்கு 5 இருக்கு. ஸோ இந்த ஃபார்முலாவில் இந்த ஏக்கும் பிக்கும் வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஸோ ஏனா 100 ப்ளஸ் பினா நமக்கு 5, இந்த ஹோல் ஸ்கொயர் இருக்குது அதை போட்டுக்கோங்க. அப்புறம் ஏ ஸ்கொயர், அப்போ ஏனா நமக்கு என்ன 100 இல்லையா, 100க்கு ஸ்கொயர் போட்டுக்கலாம். அப்புறம் ப்ளஸ் போட்டுட்டு இங்கே 2 இருக்குது, 2 போட்டுக்கலாம். ஏ ஏனா 100, அப்புறம் பினா 5. எல்லாமே இந்த மாதிரி ப்ராக்கெட்குள்ளே போட்டுவாங்க, அப்போ தான் எல்லாம் மல்டிப்ளேயில் இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி பி ஸ்கொயர், பி ஸ்கொயர்னா 5க்கு ஸ்கொயர் போடணும். ஓகே, 100க்கு ஸ்கொயர் போட்டால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 × 100 வந்து நமக்கு 10,000 கிடைக்கும். அதாவது ரெண்டு தடவை இந்த 0 வந்து ரீப்ளேஸ் ஆகும். இப்போ 2 × 2 = 0 வந்துடும். ஓகே, ஸ்கொயர்ன்றதுனால 2 times வந்துடும். ப்ளஸ் இப்போ பாருங்கள், இப்போ 5 × 2 = என்ன கிடைக்கும் நமக்கு, 10. 10 கூட 100 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 1000 கிடைக்கும். ப்ளஸ் இங்கே 5க்கு ஸ்கொயர் போடும்போது நமக்கு 25. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே பாருங்கள், 10,000, அப்புறம் 1000, அப்புறம் 25, எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 5, 2, 0, 1, 1. ஸோ இதுதான் நம்முடைய ஆன்சர், 110, 25. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த ஐடென்டிட்டிக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் வந்திருக்கு. அப்போ ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாக்கு இது மேட்ச் ஆகுது. ஸோ அந்த ஃபார்முலா நம்ம எழுதிக்கலாம். இது வந்து ஏ ஸ்கொயர், இங்கே மைனஸ் வந்ததுனால மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகே, இங்கே ப்ளஸ் வந்ததுன்னா இங்கே ப்ளஸ் வரும், அவ்வளோதான். ஸோ இப்போ இங்கே ஏக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2x இருக்குது. பிக்கு பதிலாக நமக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5d இருக்குது. ஸோ மைனஸ் அப்படியே தான் இருக்கும். இப்போ இதில் எடுத்து வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்போ ஏ இருக்கிற இடத்துல நம்ம 2x போட்டுக்கலாம், மைனஸ் பி இருக்கிற இடத்துல 5d போட்டுக்கலாம், த ஹோல் ஸ்கொயர். இப்போ ஏ ஸ்கொயர், ஏ ஸ்கொயர்னா 2x போட்டுட்டு ப்ராக்கெட் போட்டு தான் நீங்கள் ஸ்கொயர் போடணும். மைனஸ் 2 இருக்கு போட்டுக்கலாம். ஏன்னா 2x, ப்ராக்கெட் போட்டு போடுங்க. பினா என்னதுங்க, 5d.
plus b square. B square na 5d the whole square varo. Okay, ippa in the square vandhu first in the 2 ku potto na namakku 4 kadeko. Apra x ku square potto na x square aago. Okay, so minus irukka potukonga. Ippa number la madhula multiply panikonga. 2 2s are 4, 4 5s are 20. Apra enna variable irukku x on d on irukku. Adha rendu nama inga potukalam. Plus 5 ku square potta namakku 25 kadeko. D ku square potta d square kadeko. So avladha inda sum. So next sum paakalam. 98 the whole square kuduthirukanga. So iduvum nama munadi potta sum madriye dhaan. Idu vandu edhu kooda vandu edhaadhu or round number pakkathula irukka mari nama irukku. So inda round number kooda add paniyum sub paniyum inda number nama kondu varanum. Okay, 100 la irundhu 2 minus panna namakku 98 kadaikum illaya. So adanal idu eppadi edikkalam 100 minus 2 the whole square nu edikkalam. Munadi potta second subdivision pathina ungalku 105 irundhathu. Adanal 100 plus 5 potta dhaan namakku enna kadachathu 105 kadachathu. So inda நமக்கு வந்து 100 ல இருந்து 2 சப் பண்ணாதான் நமக்கு 98 கிடைக்கும். சோ பிளஸ் மைனஸ் எது வேணாலும் மாறி மாறி வரலாம். ஓகே, இது எந்த ஃபார்முலா மாதிரி இருக்கு அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா a - b the whole square a - b the whole square ஐடென்டிட்டி மாதிரி இருக்கதனால அதை எழுதிட்டு அதோட எக்ஸ்பான்ஷன் எழுதிக்கோங்க. a square - 2ab + b square. சோ a இருக்குறதுல நமக்கு 100 இருக்கு, b இருக்குற இடத்துல 2 இருக்கு. எடுத்து வந்து இதல சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. சோ 100 - b not 2 the whole square போட்டுக்கலாம். equal to a square ன்னு சொல்லும்போது 100 க்கு ஸ்கொயர் போடணும் minus 2. a னா 100, b னா என்ன வந்தது 4 plus b square ன்னு சொல்லும்போது 2 க்கு நம்ம ஸ்கொயர் போடணும். ஓகே, 100 ஸ்கொயர் னா 10000 நமக்கு வரும். ஓகே, 100 இன்ட 100 போட்டீங்கன்னா 10000 வரும். மைனஸ் இங்க பாருங்க 2 ஐயும் 4 ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 8 கூட 100 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 800 கிடைக்கும். Plus 2 square na 4. சரி, இப்போ இங்க பாருங்க இதெல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணனும். ஆட் பண்ணும்போது எப்பமே ரெண்டு பாசிட்டிவ் வேல்யூ முதல்ல ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் பாசிட்டிவ், இங்க முன்னாடி எதுமே கொடுக்கலனா பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ். சோ பாசிட்டிவ் பாசிட்டிவ் ஆட் பண்ணீங்கனா 10000 plus 4 10004 உங்களுக்கு வரும். பாருங்க 10004 வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு அப்புறம் அதுல இருந்து எதை மைனஸ் பண்ணனும் அப்படினு பாத்தீங்கனா 800 மைனஸ் பண்ணுங்க. பாருங்க மைனஸ் இருக்கு. சோ 800 நம்ம மைனஸ் பண்ண போறோம். சோ மைனஸ் பண்ணா இது வந்து 4, இங்க வந்து 0, இங்க வந்து 10 ஆகும். இங்க இருந்து நம்ம பாரோ பண்ணிட்டு இருக்கோம். அந்த 10 ல 8 புஷ்னா நமக்கு 2 கிடைக்கும். இங்க 9 இருக்கும். சோ எவ்வளவு வருது அப்படினு சொல்லி பாத்தீங்கனா 9204. சோ அவ்வளவுதான் இந்த சம் உடைய ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க y - 5 y + 5. சரி, இது பாருங்க இது எந்த ஐடென்டிட்டிக்கு மேட்ச் ஆகுது அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்குறதோ இங்க ஃபர்ஸ்ட் இருக்குறதோ சேமா இருக்கு. அதே மாதிரி இங்க செகண்ட் இருக்குறதோ சேமா இருக்கு. இந்த மாதிரி சிம்பிள் மட்டும் தான் நடுவுல பிளஸ் மைனஸ் வந்திருக்கு. மத்தபடி வேல்யூ எல்லாமே சேமா இருக்கு. அப்படி இருந்ததனால இது வந்து a + b * a - b அந்த ஃபார்முலால நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இதை மேட்ச் பண்ணலாம். ஸோ பாருங்க a plus b into a minus b னா என்ன, a square minus b square. இந்த ஐடென்டிட்டிக்கு இது மேட்ச் பண்ணலாம். ரெண்டுமே சேமா இருக்கும். இது பாருங்க a இது b, சிம்பிள் மட்டும்தான் மாறி இருக்கும். அதே மாதிரியா இது ரெண்டும் சேமா இருக்கு, சிம்பிள் மட்டும்தான் நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த ஐடென்டிட்டியில இதை மேட்ச் பண்ணலாம். ஸோ a இருக்கிற இடத்துல நமக்கு இங்கே என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா y இருக்கு, b இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 இருக்கு. ஓகே, சரி, இங்கே ஃபர்ஸ்ட் இங்கே மைனஸ்ல கொடுத்துருக்காங்க, அப்புறம் பிளஸ்ல கொடுத்துருக்கு. நான் வந்து பிளஸ்ல இருக்கு மைனஸ்ல இருக்கு. சோ எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். மல்டிப்ளைல தான் இருக்கு. இது இங்க போட்டு இது இங்கேயும் நம்ம போட்டுக்கலாம். சரி, இதை வந்து இதுல சப்ஸ்டிட் பண்ணலாமா? இதுல சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு பாத்தீங்கன்னா y, ஏன்னா y இல்லையா, y. அப்புறம் நம்ம கொஸ்டின்ல இருக்கிற மாதிரி எழுதிக்கலாம். இதை பார்த்து அப்படியே எழுதிக்கோங்க. y மைனஸ் 5 இன்ட்டு y ப்ளஸ் 5 ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ ஏன்னா என்ன நமக்கு இங்கே பை ஒய்க்கு ஸ்கொயர் போட்டுக்கணும் மைனஸ் பி ஸ்கொயர்னு சொல்லும்போது 5க்கு நம்ம இங்கே ஸ்கொயர் போடணும். ஓகே, சரி, இப்போ ஒய்க்கு ஸ்கொயர்னா ஒய் ஸ்கொயர் அப்படியே தான் வந்துடும். 5 ஸ்கொயர்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 25 கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஸோ நெக்ஸ்ட் சப் டிவிஷன் பார்க்கலாம். ஸோ இந்த சம் பாருங்கள் நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கு தனியாக ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, இதுக்கு தனியாக ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த ஐடென்டிட்டிக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், இந்த ஐடென்டிட்டிக்கு இதுக்கு மேட்ச் ஆகுது. ஸோ இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்ட்டு தான் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். சரி, இப்போ ஏ இருக்கிற இடத்துல நமக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3x இருக்குது, b இருக்கிற இடத்துல நமக்கு 5 இருக்கு. ஓகே, ஸோ எடுத்துகிட்டு வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? ஸோ 3x த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பின்னா 5 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுக்கு ப்ராக்கெட் போடணும் அவசியம். இந்த கொஷினை பார்த்து அப்படியே இங்கே எழுதிடுங்க, அதே தான் வரும். இதில் நீங்கள் இதை போய் சப்ஸ்டிட் பண்ணாலும் இதே தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லும்போது இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணணும். ஸோ 3x + 5
ஓகே நெக்ஸ்ட் a மைனஸ் பின்னு சொல்லும்போது இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணுவோம் ஸோ 3x மைனஸ் 5 ஸோ அவ்வளோதான் இந்த சம் ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் சரி இங்கே பாருங்கள் இதில் வந்து இங்கே 2m ப்ளஸ் என் இருக்குது இங்கே 2m ப்ளஸ் பி இருக்குது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது எந்த ஃபார்முலாவுக்கு வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிறதும் இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறதும் சேமாக இருக்குது பட் இங்கே செகண்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே என் இருக்குது இங்கே பி இருக்குது அப்போ இது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இதுலேருந்து நம்ம மேட்சே பண்ண முடியாது சிம்பிளும் வந்து நமக்கு ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்குது இன்னொன்று செகண்ட் வேல்யூ ரெண்டுமே சேஞ்ச் ஆகிருக்கு அப்போ இது எந்த ஐடென்டிட்டிக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி இந்த ஃபார்முலா இது மேட்ச் ஆகுது பாருங்க ஃபர்ஸ்ட் ரெண்டும் எக்ஸ் அப்போ ரெண்டும் சேமா இருக்கு ஸோ அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டும் சேமா இருக்கு செகண்ட் வந்து இது ஏ இது பி இது வேற இது வேற அதே மாதிரி தான் இது வேற இது வேற ஸோ இந்த ஃபார்முலாக்கு தான் இது வந்து மேட்ச் ஆகுது ஸோ இதே எப்படி எழுதலாம் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ பிளஸ் பி இன்டு எக்ஸ் பிளஸ் ஏபி ஸோ இந்த எக்ஸ்பேண்டை யூஸ் பண்ணி தான் இதை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் சரி இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ் இருக்கிற இடத்துல நமக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2m இருக்குது ஸோ எக்ஸுனால் 2m எழுதிக்கலாம் அப்புறம் இங்கேயும் எக்ஸ் தான் ஸோ எக்ஸுனால் 2m ஒரு தடவை எழுதினா போதும் ஸோ ஏ இருக்கிற இடத்துல என் இருக்குது அதே மாதிரி பி இருக்கிற இடத்துல நமக்கு பி இருக்குது ஸோ இதெல்லாமே எடுத்துகிட்டு வந்து இதில் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் ஸோ எக்ஸ் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட் எக்ஸ் ப்ளஸ் பின்னு சொல்லும்போது நம்ம சப்ஸ்டியூட் பண்ணாலும் நமக்கு இந்த க்வெஸ்சன் தான் கிடைக்கும் ஸோ அந்த க்வெஸ்சனை பார்த்து அப்படியே எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்னால் எக்ஸுன்றது நமக்கு 2m ஸோ 2m போட்டு அதை ஹோல் ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு தான் நீங்கள் போடணும் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லும்போது இது ஏ இது பி இல்லையா ஸோ என்னையும் பியையும் ஆட் பண்ணணும் ஸோ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் எக்ஸ்னால் நமக்கு இங்கே என்ன 2m ப்ளஸ் ஏபி ரெண்டும் மல்டிப்ளை பண்ணணும் ஸோ என்பி ஓகே இங்கே பாருங்கள் இப்போ இந்த ஸ்கொயரை இதுக்கு தனியாகவும் போட போகிறேன் அப்போ 2க்கு ஸ்கொயர் போட்டால் நமக்கு 4 கிடைக்கும் எம்முக்கு ஸ்கொயர் போட்டால் எம் ஸ்கொயர் கிடைக்கும் ப்ளஸ் அதே மாதிரி இந்த 2m-ஐ இது உள்ளே எடுத்துகிட்டு வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம் இது கூடவும் இது கூடவும் ஸோ ஃபஸ்ட்டு என் கூட மல்டிப்ளை பண்ணும்போது 2mn நமக்கு கிடைக்கும் ப்ளஸ் அதே மாதிரி இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது 2mp நமக்கு கிடைக்கும் ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது என்பி இருக்குது ஸோ அவ்வளோதான் இந்த சம் ஸோ நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 203 இன்ட்டு 197 நமக்கு கொடுத்துருக்காங்க இதை ஃபஸ்ட்டு வந்து இது பக்கத்தில் இருக்க ரவுண்ட் நம்பர் என்னன்னு சொல்லி பார்க்கணும் இது வந்து 200க்கு பக்கத்தில் இருக்குது ஸோ 200 கூட எதை ஆட் பண்ணால் நமக்கு வந்து 3 கிடைக்கும் 200 கூட 3 ஆட் பண்ணாதான் நமக்கு 3 கிடைக்கும் ஸோ இந்த 203-ஐ நம்ம எப்படி எழுதலாம்னா 200 ப்ளஸ் 3 அப்படின்னு எழுதிக்கலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் இங்கே எனக்கு இன்டு அதே மாதிரி இது எந்த ரவுண்ட் நம்பருக்கு பக்கத்தில் இருக்க பார்த்தீங்கன்னா இதுவும் 200 பக்கத்தில் தான் இருக்குது 200-லேருந்து 3-ஐ மைனஸ் பண்ணால் நமக்கு 197 கிடைக்கும் அப்போ 200 மைனஸ் 3 நம்ம போட்டுக்கணும் சரி இப்போ பார்த்தீங்கன்னா இது எந்த ஐடென்டிட்டிக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டும் சேமாக இருக்குது செகண்ட் ரெண்டு வேல்யூவும் சேமாக இருக்குது பட் சிம்பிள் மட்டும்தான் ப்ளஸ் மைனஸ் இருக்குது இங்கே மல்டிப்ளேயில் இருக்குது அப்போ இது என்ன ஐடென்டிட்டி ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இந்த ஐடென்டிட்டிக்கு இது ஈக்குவலாக இருக்குது அப்போ இது எப்படி எழுதலாம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதலாமா சரி இப்போ எடுத்துகிட்டு வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஸோ இது எடுத்துகிட்டு வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணாலும் உங்களுக்கு இதே தான் கிடைக்க போகுது ஸோ அப்படியே எழுதிக்கலாம் 200 ப்ளஸ் 3 இன்ட்டு 200 மைனஸ் 3 வந்துடும் ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இங்கே ஏ இருக்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 200 இருக்குது பாருங்கள் ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது 200 இருக்குது பி இருக்கிற இடத்துல நமக்கு 3 இருக்குது சரி இப்போ ஏ ஸ்கொயர்னு சொல்லும்போது நம்ம இங்கே என்ன போடுவோம் ஏனால் 200 இல்லையா அப்போ 200 ஸ்கொயர் போடுவோம் மைனஸ் பி ஸ்கொயர்னு சொல்லும்போது 3க்கு ஸ்கொயர் போடுவோம் சரி 200 ஸ்கொயர்னால் எவ்வளோ வரும் 2க்கு ஸ்கொயர் போட்டால் நமக்கு 4 கிடைக்கும் இந்த 2 ஜீரோவுக்கு ஸ்கொயர் போடும்போது 4 ஜீரோவாக ஆகிடும் ஓகே 2 0 2 0 ரெண்டு வாட்டி வந்துடும் ஓகே நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் 3க்கு ஸ்கொயர் போடும்போது நமக்கு 9 கிடைக்கும் அப்போ இந்த 40,000-லேருந்து நம்ம வந்து 9-ஐ மைனஸ் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் 9-ஐ மைனஸ் பண்ணும்போது நமக்கு இங்கே 10 இருக்கும் 10-ல் 1 போச்சு 9 போச்சுன்னா 1 கிடைக்கும் இப்போ இங்கேயே 9 9 9 இங்கே ஒன்று கொடுத்துறதுனால இது 3 ஆகிடும் சரி அப்போ என்ன வருது 3 999 வருது அவ்வளோதான் இந்த சம் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் இதில் பாருங்கள் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஹூஸ் சைடு இஸ் ஏ மைனஸ் 2 யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் அப்படின்னா சைடு இன்ட்டு சைடுன்னு உங்களுக்கு தெரியும் ஓகே பாருங்க ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் சைடு இன்ட்டு சைடு ஓகே ஸோ சைடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க நமக்கு எக்ஸ் மைனஸ் 2 கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2
ஸோ இது ரெண்டு வாட்டி நமக்கு இங்கே வந்திருக்கு. ரெண்டு வாட்டி வந்ததுன்னா அதை எப்படி எழுதலாம்னா ஹோல் ஸ்கொயர் போட்டு நம்மளால் எழுத முடியும். ஓகே, இது டூ டைம்ஸ் வந்ததுன்னா நம்ம ஹோல் ஸ்கொயர் போட்டலாம். இப்போ இது எந்த ஐடென்டிட்டிக்கு ஈக்குவலாக இருக்குது? ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு எழுதலாம். ஏன்னா இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ் இருக்குது, பி இருக்கிற இடத்துல நமக்கு டூ இருக்குது. ஸோ எடுத்துகிட்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணலாமா? ஸோ இதில் எடுத்துகிட்டு வந்து நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ணால் நமக்கு இந்த கஷ்டம் தான் கிடைக்கும். ஸோ அந்த கொஸ்டின் அப்படியே எழுதிக்கலாம். ஏ ஸ்கொயர்னு சொல்லும் போது நமக்கு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஓகே மைனஸ் டூ அப்படியே போட்டுக்கலாம். ஏனா எக்ஸ், பினா டூ. ஓகே, ப்ராக்கெட் போட்டு போட்டுக்கோங்க, அப்போ தான் மல்டிப்ளில் இருக்கிறது நமக்கு தெரியும். இப்போ பி ஸ்கொயர்னு சொல்லும் போது டூக்கு நம்ம வந்து இங்கே ஸ்கொயர் போடணும். ஓகே, இப்போ எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம்னா டூ டூஸார் நமக்கு வந்து ஃபோர் கிடைக்கும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இந்த எக்ஸ் அப்படியே போட்டுக்கலாம். ப்ளஸ் அதே மாதிரி டூக்கு ஸ்கொயர் போட்டால் நமக்கு ஃபோர் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஹூஸ் லென்த் அண்ட் பிரெத் ஆர். இங்கே லென்த்தும் பிரெத்தும் கொடுத்துருக்காங்க ரெக்டாங்கிளுக்கு, அதோடைய ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் ஃபார்முலா, ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு லென்த் இன்ட் பிரெத் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து நமக்கு வந்து ஏரியா கிட்டதுனால நம்ம இந்த இடத்துல ஸ்கொயர் யூனிட்ஸ் போடணும். ஸ்கொயர் யூனிட்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள் எல் இன்டு பி ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, எல்ன்றது என்ன நமக்கு இங்கே ஒய் ப்ளஸ் ஃபோர். இன்ட்டு பீன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் மைனஸ் த்ரீ. இந்த இடத்துல இன்ட்டு போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான். ஓகே, இந்த இடத்துல ஸ்கொயர் யூனிட்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இங்கே பாருங்களேன், இந்த ஃபஸ்ட் ரெண்டும் சேமாக இருக்குது, பட் செகண்ட் ரெண்டும் வேறு வேறு இருக்குது. அப்போ இது ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஐடென்டிட்டிக்கு இது ஈக்குவேட் பண்ணக்கூடாது. அப்போ இது எதுக்கு ஈக்குவேட் பண்ணும்? எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி இந்த ஐடென்டிட்டிக்கு தான் ஈக்குவேட் பண்ண. பாருங்கள் எக்ஸ் இருக்கிறதுல நமக்கு ஒய் ரெண்டுமே சேமா, ஃபஸ்ட் ரெண்டு எக்ஸ் ஃபஸ்ட் ரெண்டு சேம், இது வேறு இது வேறு, இது ஏ இது பி, அதே மாதிரி இது ஏ இது பி, வேறு வேறு இருக்குது. இப்போ ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு எக்ஸ் இருக்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குது? ஒய் இருக்குது. அதே மாதிரி ஏ இருக்கிற இடத்துல நமக்கு ஃபோர் இருக்குது, பி இருக்கிற இடத்துல நமக்கு மைனஸ் த்ரீ இருக்குது. ஏன்னா இங்கே ரெண்டுமே நமக்கு ப்ளஸ்ஸு. ஓகே, ஸோ அதனால் இந்த சிம்பிளோட தான் நம்ம எடுத்து போடணும் இந்த இடத்துல மைனஸ் த்ரீன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த ஃபார்முலாவில் ஈக்குவேட் பண்ணலாம். இதோடைய ஃபார்முலாவோடைய எக்ஸ்பேன்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபி. ஸோ இதில் எடுத்துகிட்டு வந்து நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கொஷினில் எக்ஸ் ஏபி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே தான் கிடைக்க போகுது. ஸோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஒய் ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு ஒய் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர்னால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி. ஸோ இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணுவோம். ஸோ ப்ளஸ் பண்ணும்போது ஃபோர் இந்தோடைய சிம்பிள் மைனஸ் இருக்கிறனால மைனஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ், எக்ஸ்னால் நமக்கு இங்கே என்ன? ஒய் ப்ளஸ் ஏபினா இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபோரையும் த்ரீயும் மல்டிப்ளை பண்ணால் டுவெல், இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் டுவெல். ஸோ இதை ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க மைனஸில் இருக்கிறதுனால. ஓகே, இப்போ பாருங்கள் ஒய் ஸ்கொயர்னா ஒய் ஸ்கொயர் தான் கிடைக்கும். ஃபோர்லேருந்து ஒன்னை த்ரீயை மைனஸ் பண்ணால் நமக்கு ஒன் கிடைக்கும். ஒன் பை அப்படின்றத வந்து நம்ம வெறும் ஒய்னே எழுதிக்கலாம். அப்புறம் இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து மைனஸ் டுவெல். ஸ்கொயர் யூனிட்ஸ் போட்டுக்கோங்க, அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.